பச்சை நிறத்துல நீளமா இருக்கிற 1/2 கிலோ பீன்ஸ், சாம்பாருக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த பீன்ஸுங்க, 1/2 கிலோ பீன்ஸ் குட்டி குட்டியா கட் பண்ணுங்க. விதைகள் வேண்டாம், நீங்க என்ன பண்ணுங்க சைட்ல கட் பண்ணுங்க, விதையெல்லாம் எடுத்துருங்க அப்புறம் குட்டி குட்டியா கட் பண்ணுங்க. ஏன்னா குட்டி குட்டியா கட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க விதைகள் எடுக்க முடியாது, முதல்ல சைட்ல கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துருங்க. குட்டி குட்டியா கட் பண்ணுங்க. ஒரு 1 லிட்டர் தண்ணி, எவர் சில்வர் பாத்திரம், கேஸ் அடுப்பு, 1 லிட்டர் தண்ணியில இந்த குட்டி குட்டியா கட் பண்ண பீன்ஸை போட்டு மூடி வச்சிருங்க. கேஸ் அடுப்ப லோ சிம்ல வைக்க, குறைந்த வெப்பத்துல 2 மணி நேரம் வைக்கணும். 2 மணி நேரம் ஒன்றும் பார்க்க வேண்டாம், வச்சிருங்க. இன்னும் பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு லேசா கொஞ்சம் திறந்து வைங்க, பாத்துக்கோங்க அவ்வளவுதான். 2 மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணி எடுத்து ஒரு மிக்சியில போடுங்க. மிக்சியில போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சிருங்க. கூழ் மாதிரி அரைச்சிட்டு காலையில் வெறும் வயிற்றில் அதை அப்படியே குடிச்சிருங்க. சுடசுட குடிச்சிட வேண்டாம், கொஞ்சம் ஆறுந்ததுக்கு அப்புறம் குடிங்க. அது என்ன இருக்கோ குடிச்சிருங்க, அந்த சக்கை தண்ணி எல்லாமே எவ்வளவு முடியுமோ குடிங்க. ஏதோ கொஞ்சம் குடிக்க முடியலையா, மொத்தத்தையும் குடிக்க வேண்டாம், உள்ள குடிக்க முடியலன்னா பாதி வச்சிடலாம், கால்வாசி வச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் குடிங்க. குடிச்சிட்டு அந்த வினாடியிலிருந்து 3 மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஆனால் 3 மணி நேரத்துக்கு 3 லிட்டர் தண்ணீர் கண்டிப்பாக குடிக்க வேண்டும், தாகம் இருக்குதோ இல்லையோ. காலையில 6 மணி குடிச்சிட்டீங்கன்னா 7, 8, 9 மணி வரைக்கும் அந்த டீ காஃபி வடை போண்டா பஜ்ஜி எதுவுமே தொடரக்கூடாது, இட்லி தோசை எதுவுமே பக்கம் பயிரக்கூடாது, ஒண்ணுமே உணவு எதுவுமே எடுத்துக்கூடாது. ஆனா 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் 3 மணி நேரம் கம்பல்சரி கண்டிப்பாக 3 லிட்டர் தண்ணியை குடிச்சே ஆகும். எப்பொழுதெல்லாம் யூரின் வருகிறதோ பாத்ரூம் பக்கம் போய் யூரின் போங்க. ஒரு கண்ணாடி டம்ளர்ல யூரினை புடிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். 3 மணி நேரத்தில் உங்கள் கல் வெளியே வந்து கண்ணாடி டம்ளர் விழுந்துவிடும். எதுக்கு கண்ணாடி டம்ளர்ல புடிச்சு பாருங்கன்னு சொன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு, அந்த கல் வெளியே வந்துருச்சுன்னா சந்தோஷம், அதை பாத்துக்கலாம். அதுக்காக ஆமாங்க, செஞ்சு பாருங்க. இந்த வைத்தியம் செஞ்சு உலக பல 1000 பேர் குணமாகி ஒரு ஆபரேஷனை தவிர்த்திருக்கிறாங்க. ஒரு எளிமையான வைத்தியம், அருமையான வைத்தியம். நல்லா கவனிங்க, மீண்டும் சொல்றேன், 1/2 கிலோ பீன்ஸ், பச்சை கலர்ல சாம்பார் போற பீன்ஸ் குட்டி குட்டியா கட் பண்ணி, விதைகள் வேண்டாம், விதைகளை எடுத்துட்டு 1 லிட்டர் தண்ணி, ஒரு குண்டா, அடுப்பு, லோ சிம்மு மூடி வச்சு 2 மணி நேரம் சூடு பண்ணி, அதை எடுத்து மிக்சியில போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சு அதை காலையில் வெறுவயத்தில் குடித்து விட்டு அந்த வினாடி முதல் 3 மணி நேரத்துக்கு வெறும் 3 லிட்டர் தண்ணீர் மட்டும் குடித்து விட்டு அதன் பிறகு பசி எடுக்கும் பொழுது சாதாரணமாக சாப்பிட்டு கொண்டால் 3 மணி நேரத்தில் கல்வெளியே வரும். ஒருவேளை 3 மணி நேரத்தில் வரவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள், அதன் பிறகு வரலாம். ஒரு 2-3 நாள் கழிச்சு ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும், கல் இல்லைன்னு சொல்லுவாங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. ஆமாங்க, ஒருவேளை முதல் முறை செய்தது வரவில்லை என்றால் உடனே அடுத்த நாள் செஞ்சிடாதீங்க. குறைஞ்சது ஒரு 30 நாள், ஒரு 20 நாளுக்கு அப்புறம் அடுத்த முறை முயற்சி பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு முதல் முறை செஞ்சாவே கல் வந்துடுது. எளிமையான யோசனை, எளிமையான ஐடியா, செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். ஒரே நாளில் கிட்னி கல்லை கரைப்பது எப்படி என்று யூடியூபில் பேசியிருப்பேன், அந்த சப்ஜெக்ட் தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வைத்தியத்தை சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள், கிட்னி ஃபெயிலியர் உள்ளவர்கள், டயாலிசிஸ் செய்யறவர்கள் செய்யக்கூடாது, அவங்களுக்கு வேற வைத்தியம். இதுவரைக்கும் நான் சொன்னது கிட்னி கல்லுக்கு, சரிங்களா? இப்ப அடுத்து நான் சொல்ல போறது கிட்னி கல்லு இல்லாம மற்ற வியாதிகளுக்கு, நீர்க்கடுப்பு, யூரின் வந்து அடிக்கடி வருது, அங்க லேசா எரியுது, சம்திங் டிஃப்ரென்ஸ், மற்ற இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி. அதாவது கிட்னி கல்லுக்கு இப்ப நான் சொன்னதுங்க, கிட்னி கல் இல்லாம இது சம்பந்தமான சிறுநீரக சம்பந்தமா, மூத்திரம் சம்பந்தமா, அந்த கிட்னி சம்பந்தமா மற்ற சின்ன சின்ன வியாதிகள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்துக்கும் நான் மொத்தமா இப்ப நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறமா சிறுநீரக ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியருக்கு அப்புறம் சொல்றேன். மொத்தம் 3 பிரிக்கலாம். கிட்னி கல்லு வந்தா இப்ப சொன்ன பீன்ஸ் வைத்தியம். அடுத்தது சிறுநீரக சம்பந்தப்பட்ட கோளாறுகள், ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாத்துக்கும் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். இதுவும் பீன்ஸ் வைத்தியம் தான், ஏற்கனவே சொன்னதுல கொஞ்சம் சின்ன கரெக்ஷன். அதாவது ஒரு 2 பீன்ஸ் எடுத்துக்கணுங்க, ரெண்டே 2 பீன்ஸ் தான். அதாவது கிட்னி கல்ல கரைக்கிறதுக்கு மட்டும்தான் 1/2 கிலோ பீன்ஸ் நான் சொன்ன டெக்னிக். அதை விட்டுருங்க, தனி டாபிக் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் சொல்றது கிட்னி சம்பந்தப்பட்ட மத்த இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி யூரின், அந்த யூரின்ல வந்து பிளட் வருது, அந்த மாதிரி மற்ற எல்லா வியாதிகளுக்கும் என்ன செய்யணும்னா 2 பீன்ஸ் எடுத்துக்கோங்க. விதைகள் வேண்டாம், அதேதான், விதைகள் வேண்டாம், குட்டி குட்டியா கட் பண்ணுங்க. போதுமான தண்ணி ஊத்தி அதே மாதிரி 2 மணி நேரம் சூடு பண்ணுங்க, லோ சிம்ல வச்சு, குறைந்த வெப்பநிலையில.
இதை எடுத்து மிக்சியில போட்டு கூழ் மாதிரி அரைச்சிட்டு அப்படியே குடிக்காதீங்க. ஒரு வெள்ளை கலர் பருத்தி துணியில ஃபில்டர் பண்ணி தண்ணியை மட்டும் எடுத்து, கொஞ்சமா தண்ணியை மட்டும் எடுத்து ஒரு 100 ml அளவுக்குள்ள, 100 ml 150 ml குள்ள குடிக்கலாம். இதை வந்து தினமும் கூட குடிக்கலாம், வாரத்துக்கு ஒரு நாள் குடிக்கலாம். அதாவது கிட்னி, சிறுநீரகம், மூத்தரப்பை, யூரினரி பிளேடர், பெண்கள் சம்பந்தப்பட்ட மற்ற அந்த விஷயத்துக்கெல்லாம் இது அருமையா இதை பயன்படுத்தி பாருங்களேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஏற்கனவே சொன்னது வேற, இது வேற. அதுல வந்து மொத்தத்தையும் குடிக்கணும், கிட்னிக்கல் வெளியே வரக்கு. இதுல வடிகட்டி அதை ஒரு சின்ன சூப் மாதிரி செஞ்சு கொஞ்சமா குடிக்கணும், குடிச்சு பாருங்க, டெய்லி கொஞ்சமா குடிச்சு பாருங்க. கிட்னி சுத்தமாயிருங்க, கிட்னியை சுத்தம் பண்றதுக்கு, மூத்திரப்பைய சுத்தம் பண்றதுக்கு பீன்ஸ் தாங்க வைத்தியம். இது ரெண்டாவது இப்ப நான் சொன்னது. மூணாவது சிறுநீரக கோளாறு, கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, கிட்னி கல்லுக்கு சொன்ன விஷயத்தை செய்யக்கூடாது, சரிங்களா? அது வந்து ஒத்து வராது அவங்களுக்கு. சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா, தயவு செய்து இந்த 21 நாளையும் முழுமையாக கேட்டுவிட்டு இதில் கூறப்பட்ட அனைத்து விஷயங்களையும் தெளிவாக செய்தால் மட்டும்தான் குணமாகும். நண்பர்களே, சில வியாதிக்கு மட்டும் நான் மொத்தமா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். கிட்னி கல்லுன்னா 21 நாள் ஆடியோ எல்லாம் கேட்க வேண்டாம், பீன்ஸ் வைத்தியம்னா வெளியே வந்துடும். இந்த காலில் ஆணி இருந்தா மஞ்சள் மருதனி வச்சா வெளியே வந்துடும், புரிஞ்சுங்க. சில வியாதிகளுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணா போதும். ஆனா பெரிய நோய் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, பெரிய நோய்னா என்ன, சிறுநீரக கோளாறுங்கிறது ஒரு பெரிய நோய்ங்க. சிறுநீரக கோளாறு, கேன்சர், எய்ட்ஸ், ஆட்டோ இம்யூன் டிசார்டர், எஸ்எல்ஏ, எஸ்எல்இ நிறைய சொல்லுவாங்க. அதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும், எய்ட்ஸ், கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், இந்த மாதிரி மூளை, இந்த மாதிரி பெரிய உறுப்புகளுக்கு பெரிய வியாதி வந்துச்சுன்னா தயவு செய்து டிப்ஸ் கேட்காதீங்க. சின்ன சின்ன வியாதிக்கு தாங்க எளிய முறை வீட்டு வைத்தியம் சொல்லுவோம். இப்போ கேன்சர், எய்ட்ஸ், எஸ்எல்இ, ஆட்டோ இம்யூன் டிசார்டர், இந்த மாதிரி மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம், கிட்னி ஃபெயிலியர், இதுக்கெல்லாம் நான் வந்து டிப்ஸ் சொல்ல மாட்டேங்க, மொத்தத்தையும் ஃபாலோ செய்யணும். ஏன்னா இது மொத்தத்தையும் ஃபாலோ பண்ணாதான் குணமாகும், அதுக்குன்னு தனியா ஒரு சின்னதா ஒரு ஐடியா சொல்ல முடியாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் நான் சில டிப்ஸ் கொடுப்பேன், அதை மட்டுமே செஞ்சா குணமாகாது. பல பேர் என்ன பண்றாங்கன்னா, என்னுடைய வீடியோவை ஒரு நோய்க்கு உடனே சின்ன ஒன்று கேன்சர் இருக்கும், கேன்சரை குணப்படுறது எப்படின்னு யூடியூப்ல போடுவாங்க. நான் 5 நிமிஷம் பேசியிருக்கேன், அதை பார்த்துட்டு 10 வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு என்ன பார்க்கும்பொழுது, சார் கேன்சருக்கு நீங்க சொன்னதுனால ஃபாலோ பண்ண சார் ஒண்ணுமே குணமாகலை அப்படிம்பாங்க. நான் கேட்கறேன், அந்த 5 நிமிஷம் பார்த்தா எப்படி குணமாகும்? இதெல்லாம் டிப்ஸுங்க, சின்ன சின்ன ஐடியாக்க யோசனைங்க. மீண்டும் சொல்கிறேன், யாருக்கு எந்த வியாதி இருந்தாலும் 21 நாள் வகுப்பை முழுவதுமாக கலந்து கொண்டு எல்லா விஷயத்தையும் ஃபாலோ செய்தால்தான் குணமாகும். இருந்தாலும் சிறுநீரக கோளாறுக்கு சில ஐடியா சொல்றேங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிச்சதை சாப்பிடணும். இந்த சுவை வைத்தியம்னு சொல்லுங்க, சிறுநீரக கோளாறு உள்ளவங்க பிடிச்சதை சாப்பிட்டா மட்டும்தான் குணமாகும். அதனால நாக்குக்கு பிடிச்சதை மட்டும்தான் சாப்பிடணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, பயத்துக்கும் சிறுநீரகத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நம்ம பார்த்தோமா இல்லையா? நல்லா கேவிங்க, தைரியமா இருக்கிற ஒருத்தருக்கு சிறுநீரக கோளாறு வந்ததே இல்லை, கிட்னி ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. ஆள் மனதில் பயம் இருந்தால் மட்டும்தான் சிறுநீரக கோளாறு வரும். இந்த ஆள் மனதில் உள்ள பயத்தை எப்படி சரி செய்யறதுங்கிறது தான் இன்னிலிருந்து மனசை பத்தி நான் 5 நாள் பேசுவேன். அந்த பாயிண்ட் புரிஞ்சு ஆள் மனதில் உள்ள பயத்தை சரி செய்தால் மட்டும்தான் சிறுநீரகம் குணமாகும். எனவே காத்திருங்கள், மனதில் உள்ள பயத்தை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு. நம்ம சொன்னோமா இல்லையா, பயத்துல ஒண்ணுக்கு போயிட்டோம் அப்படிம்பாங்க. பயம் வந்தா ஏங்க ஒண்ணுக்கு போகுதுன்னா, பயம் வந்த உடனே சிறுநீரகமும் மூத்திரப்பையும் செயலிழந்து விடும். எனவே யூரின் பிடிச்சு வைக்க முடியாமல் அந்த யூரின் வெளியே வருகிறது. எனவே சிறுநீரக கோளாறு உள்ளவங்க மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை முழுமையாக கடைபிடித்து மனதில் உள்ள பயத்தை தைரியமாக மாற்றினால் அடுத்த வினாடி சிறுநீரக குணமாகும். மனதில் பயம் இருக்கும் வரை சிறுநீரகம் சரியாகாது. அடுத்து உப்புக்கும் கிட்னிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு பார்த்தோமா இல்லையா? சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் தயவு செய்து உங்கள் நாக்குக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ சரியாக சாப்பிட்டால் மட்டும்தான் குணமாகும். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க, கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு டாக்டர் சொல்லிடுறாங்க, ஒரு நாளைக்கு எதுவும் அளவெல்லாம் சொல்றாங்க, 100 கிராம் சாப்பிடு, 5 கிராம் சாப்பிடு, 7 கிராம் சாப்பிடு, என்னங்க கணக்கு? யோசிச்சு பாருங்க, உப்பு வந்து ஒரு கிராம் கணக்கு சொல்லி சாப்பிட சொல்றாங்களே,
அது கல்லுப்பா பொடி உப்பா அயோடின் கலந்ததா அது என்ன இருக்குது எதுவுமே தெரியாம எப்படி சொல்ல முடியும்? போய் புரிந்து கொள்ளுங்கள், ஏற்கனவே உப்பு தப்பு தப்பா சாப்பிட்டனாலதான் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மருத்துவர்கள் சொல்றாங்கன்னு சொல்லி சில பேர் உப்பே சாப்பிட்றதே இல்லைங்க. யாரெல்லாம் பிபி வரும்னு பயந்து உப்பு சாப்பிடாம இருக்கிறீங்களோ சிறுநீரகம் வேலையே செய்யாது. செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. உங்க நாக்குக்கு எத்தனை உப்பு தேவையோ, தயவு செய்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் நாக்குக்கு எத்தனை உப்பு வேணுமோ அதை சரியாக சாப்பிட்டால் மட்டும்தான் குணமாகும். சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க கல்லுப்பு அயோடின் கலக்காத உப்பு அம்மி இயற்கை அங்காடியில வாங்கி நீங்க கொஞ்சமா வச்சுக்கிட்டு எப்பவுமே சாப்பிடும் பொழுது பக்கத்துல வச்சுக்கணும். குழம்பு சாப்பிட்றீங்க, ரசம் சாப்பிட்றீங்க, ஒரு சட்னி சாப்பிட்றீங்கன்னா உப்பு போதுமானு கேட்கணும் நாக்கு கிட்ட. அந்த நாக்குக்கு எத்தனை உப்பு வேணுமோ அதை கரெக்டா கொடுத்தா மட்டும்தான் குணமாகலாம், குணமாகாதுங்க. மீண்டும் சொல்கிறேன், சிறுநீரக கோளாறுக்கு உங்கள் நாக்குக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ சாப்பிடுங்கள், தைரியமாக சாப்பிடுங்கள், ஒன்றும் ஆகாது. அடுத்தது கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க கொய்யாக்காய் சாப்பிடக்கூடாது, கொய்யா பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு தவறான ஒரு கருத்து. நான் சொல்ற மாதிரி நன்றாக பசி எடுத்து கொய்யா பழத்தை நன்றாக மென்று கூழ் மாதிரி அரைத்து சாப்பிட்டால் எல்லா வியாதி குணமாகுங்க. குறிப்பா நல்லா கவனிங்க, இவங்க எதை சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்களோ அதை ஒழுங்காக சாப்பிட்டால் குணமாகும். தோல் வியாதிக்கு கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, கத்திரிக்காயில்தான் தோல் வியாதியை குணப்படுத்துற மருந்து இருக்கு. கத்திரிக்காவை தப்பு தப்பா ஜீரணம் பண்ணா தோல் வியாதி வரும். அதே கத்திரிக்காவை ஒழுங்கா ஜீரணம் பண்ணா தோல் வியாதி குணமாகும். கேஸ் ட்ரபிள், உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் ட்ரபிள் வரும்னு சொல்லுவாங்க. உருளைக்கிழங்க தப்பா சாப்பிட்டா ஒழுங்கா ஜீரணம் பண்ணலன்னா கேஸ் ட்ரபிள் வரும். உருளைக்கிழங்கு ஒரு ஒழுங்கா ஜீரணம் பண்ணா கேஸ் ஆகும். ஒரு தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு பொருளை தவறாக சாப்பிடும் பொழுது ஒரு நோய் வந்தால் அந்த பொருளை ஒழுங்காக சாப்பிட்டால் அந்த வியாதி குணமாகும் என்பதுதான் தத்துவம். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு பொருளை தவறாக சாப்பிட்டு ஒரு நோய் வந்தவுடன் அந்த பொருளை சாப்பிடவே கூடாது என்று கூறுவது தவறான ஒரு கருத்து என்பதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எனவே உப்பு உங்க நாக்குக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிடாத வரைக்கும் இயற்கை வைத்தியத்தில் உங்கள் கிட்னியை சரி செய்ய முடியாது. யார் சொல்லியும் கேட்காதீர்கள். மீண்டும் சொல்கிறேன், நாக்குதான் டாக்டர், சுவைதான் மருந்து. உப்பை ஒழுங்காக சாப்பிடுங்கள், கிட்னியை குணப்படுத்துங்கள். பயத்தை சரி செய்யுங்கள், அப்பொழுதுதான் கிட்னி குணமாகும். அடுத்தது உள்ளங்கால் இருக்கு இல்லைங்களா, உள்ளங்கால்ல நைட்டு தூங்குறதுக்கு முன்னால உங்க உள்ளங்கால கட்டை வெள்ள வச்சு மசாஜ் பண்ணுங்க, கிட்னி குணமாயிருங்க. ஏன்னா அக்குபஞ்சர்ல K1 அப்படின்னு சொல்லுவாங்க, கிட்னியோட முதல் பாயிண்ட் வந்து உள்ளங்கால்லதான் இருக்கு. நீங்க உள்ளங்கால மட்டும் மசாஜ் பண்ணுங்களேங்க, நம்மளா மசாஜ் பண்ணிக்கிட்டா 1000 ரூபா மிச்சங்க. இப்பதான் புதுசா வந்திருக்கு ஃபுட் ரெஃப்ளக்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளங்கால மசாஜ் பண்றதுக்கு ஒரு தெரப்பி, அதுக்கு 500 ரூபா 1000 ரூபா 10000 ரூபா பணம் கொடுத்துட்டு புரிந்து கொள்ளுங்கள். எல்லாமே எந்த ஒரு செலவில்லாமல் நாம் குணப்படுத்த முடியும். சிறுநீரக ஃபெயிலியர் இருக்கிறவங்க தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால நீங்க உட்காந்துட்டு உள்ளங்கால மட்டும் மசாஜ் பண்ணிட்டே இருங்க. எப்ப தூக்குறதோ தூங்க, உள்ளங்கால எவ்வளவு நேரம் மசாஜ் பண்றீங்களோ சிறுநீரக கோளாறுகள் குணமாகிறது. காலை எழுந்தவுடன் உங்களுடைய காலுடைய சுண்டு விரல் இருக்கு இல்லையா, கை விரல் இல்ல கால் சுண்டு விரல், இந்த கால் சுண்டு விரல்னு வச்சுங்களேன், நகம் இருக்குல்ல ரெண்டு நகத்துக்கு வருங்க, அந்த நமது நகத்துக்கு கீழே இந்த இடத்த வந்து மசாஜ் பண்ணுங்க. அதாவது நகை ஆரம்பிக்கிற இடம் இருக்கு இல்லையா, அது ரெண்டு பக்கம் விரல வச்சு இவருங்க காலின் சுண்டு விரலில் உள்ள நகத்துக்கு கீழ்பகுதியை அழுத்தி கொடுத்தால், மசாஜ் செய்தால் சிறுநீரகம் குணமாகும். ஏன்னா அக்குபஞ்சர்ல அது வந்து UB67 அப்படின்னு ஒரு பாயிண்ட் அங்க இருக்கும், அருமையான பாயிண்ட்டுங்க. ஒருவேளை ஒரு கர்ப்பிணி பெண் வந்து குழந்தை வெளியே வர்றதுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னா காலில் சுண்டு விரல பிடிச்சி லேசா மசாஜ் பண்ணி விடுங்களேன், குழந்தை வெளியே வந்துருங்க. சில பேர்த்துக்கு மலச்சிக்கல், மலம் ஒழுங்கா வரலன்னா கால் சுண்டு விரல மசாஜ் பண்ணி கொடுக்கல, மலம் வராதவங்களுக்கு மலம் வரும், யூரின் வராதவங்களுக்கு யூரின் வரும், வயிறு உப்பி இருந்தா உடனே சரியாயிரும். அதாவது காலுடைய சுண்டு விரலை மசாஜ் செய்யும் பொழுது குழந்தை இருந்தா வெளியே தள்ளும், மலம் இருந்தா வெளியே தள்ளும், யூரின் இருந்தா வெளியே தள்ளுங்க. சிறுநீரக கோளாறுக்கு அருமையான புள்ளி UB67 K1. அதாவது இரவு தூங்குவதற்கு முன்னால் உள்ளங்காலை மசாஜ் செய்ய வேண்டும், காலை எழுந்தவுடன் கால் சுண்டு விரலை மசாஜ் செய்ய வேண்டும். கொய்யாப்பழம், நாட்டு கொய்யாப்பழம் வாங்கி வாரத்துக்கு ஒண்ணு நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிடுங்க. இந்த கொட்டையெல்லாம் அரைக்கணும், கொட்டையெல்லாம் முழுகிடக்கூடாது, நல்லா அரைச்சு கூழ் மாதிரி சாப்பிட்டு பாருங்க. கொய்யாப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம், அதை சாப்பிட்டாதான் குணமாகும்னு அர்த்தம். ஆமாங்க, இவங்க சொல்றது ஆப்போசிட்டா பண்ணி பாருங்க, எல்லா வியாதியும் குணமாயிருங்க. இவங்க பிளான் பண்ணி கெடுக்கிறாங்க. உப்பு சாப்பிடுங்க, உங்க நாக்குக்கு எவ்வளவு வேணுமோ கரெக்டா உப்பு சாப்பிடுங்க, கண்டிப்பா குணமாகுங்க. தண்ணி,
நான் சொன்ன பாத்தீங்களா, தண்ணிக்கும் உப்புக்கும் சிறுநீரத்துக்கும் மூத்திரப்பைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு. அப்ப என்ன பண்ணணும், நான் சொல்ற மாதிரி சாண்ட் ஃபில்டருங்க, சாண்ட் ஃபில்டர் வச்சு தண்ணியை சுத்தம் செஞ்சு எங்க எவ்வளவோ டயாலிசிஸ் பண்றதுக்கு எவ்வளவோ செலவு பண்றீங்க, யோசிச்சு பாருங்க. மாசம் 30,000, 50,000, 1,00,000 எல்லாம் சில பேர் செலவு பண்றீங்க. சாண்ட் ஃபில்டர் செய்யறதுக்கு 5,000-10,000 செலவாகுமா? சரி, 50,000 ஆகட்டும், மொட்டை மாடியில சாண்ட் ஃபில்டர் பண்ணுங்க. சாண்ட் ஃபில்டர்